அனைவருக்கும் வணக்கம். ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய மிகப்பெரிய கந்திஷ்டையும் தடுக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா அந்த பொருள் மூலம் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி நமக்குள்ளேயும் நம்ம வீட்டுக்கும் கிடைக்கும். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ் செல்விமணி. வீட்டுக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தையும் வீட்டை அழுக்கக்கூடிய மிகப்பெரிய கந்திஷ்டையும் தடுக்கும் ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய, நேர்மறை ஆற்றலை தரக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பொருள் கோவில்களில் இருக்கும், ஒரு முக்கியமான விசேஷங்களிலும் இருக்கும், வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் அந்த இடத்திலும் இருக்கும். அதுதான் கண்ணாடி. இந்த கண்ணாடி பார்த்திங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு பொருள். கோவிலில் கடவுளுக்கு பின்னாடி அந்த கண்ணாடி வச்சுருப்பாங்க. அது தீபம் ஏற்றும்போது பல பிம்பங்களாக தெரியும். மேலும் கடவுளுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய கண்ணாடி வச்சுருப்பாங்க. கண்ணாடி வழிபாடு அப்படின்னே ஒன்று இருக்கும். பெருமாள் கோயிலில், சிவன் கோயிலெலாம் பார்த்திங்கன்னா கண்ணாடி சேவை, கண்ணாடி அறை அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அந்தளவுக்கு நேர்மறையான ஆற்றல், நேர்மறையான சக்திகள் அது கொடுக்கக்கூடியது. அதால் தான் கோயில்களை கண்ணாடியை நல்லா பயன்படுத்துவாங்க. இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த, சிறப்பு வாய்ந்த ஒரு கண்ணாடியை நம்ம வீட்டில் எந்த இடத்துல வைத்தால் நம்மளுக்கு ஐஸ்வர்யமும் செல்வமும் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். மனிதர்களை பொறுத்த வரைக்கும் எண்ணங்களால் நிறைந்தவர்கள். நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடியவர்கள் வந்து புன்முகத்தோடு வருவார்கள், ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஒரு சில இடங்களில் வந்து நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டு போனாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நல்லதும் நடக்கும், இல்லைன்னா நம்மளுக்கு வந்து நோயோ இல்லை சில சண்டை சச்சரவுகளோ பிரச்சனைகளோ வரும். இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வரவங்க வந்து அவங்களுடைய எண்ண அலைகள் வந்து நம்ம வீட்டில் அந்தளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது. இது போல் பாதிப்புகளை தடுப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளிங்க வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவங்க முகம் தெரிகிற மாதிரி கண்ணாடியை நம்ம மாட்டணும். இவ்வாறு நம்ம மாட்டும்போது ரெண்டு விஷயங்கள் இருக்குது. வீட்டுக்கு விருந்தாளி யாரா வந்தாங்க அப்படின்னா, நல்ல எண்ணங்களோடு வந்தாங்க அப்படின்னா அந்த கண்ணாடியை பார்க்கும்போது அந்த எண்ணம் இரட்டிப்பாகும். அதனால் அவருக்கும் நன்மை, அந்த வீட்டுக்கும் நன்மை. ஒருவேளை வரும்போது ஆஹா இந்த அளவுக்கு வசதியாக இருக்காங்களா, இவங்க வீட்டில் இவ்வளோ செல்வம் இருக்கா, இவங்க இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பொறாமை எண்ணத்தோடு வந்தார்கள் என்றால் அந்த எண்ணம் அவர்களுக்கே போய் சென்றுவிடும், நம்மளுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தாது. இந்த அளவுக்கு ஒரு நன்மையை கண்ணாடி செய்யும். மேலும் நம்ம தூங்கி எழுந்த உடனே நம்ம செய்யக்கூடிய முதல் காரியம் என்னவென்றால், நல்ல விஷயங்களை நினைக்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். அதனால் நல்ல விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னா பசுமையான தாவரங்களை பார்க்கலாம், கோமாதாவை பார்க்கலாம், நம்ம முகத்தையே பார்க்கலாம், இல்லைனா உள்ளங்கையே பார்க்கலாம். அதில் கண்ணாடின்னு ஒன்று இருக்குது. கண்ணாடியை நம்ம தூங்கின்னு சொன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒரு ஐஸ்வர்யத்தையும் செல்வத்தையும் அந்த கண்ணாடி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டு விஷயங்களை நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஐஸ்வர்யங்கள் அதிகரிக்கும், நம்ம வீட்டையே அழிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய கந்திஷ்டிகள் குறையும், நீங்கும். இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு கண்ணாடியை வீட்டில் நீங்கள் தாராளமாக வைக்கணும். மேலும் கண்ணாடி வந்து வட்ட வடிவில் வச்சா அப்படின்னா மிகவும் சிறப்பு அப்படின்றாங்க. ஒருவேளை வட்ட வடிவில் கிடைக்கல அப்படின்னா, கண்ணாடி எந்த வடிவில் கிடைக்குதோ அந்த வடிவில் வீட்டுக்கு வரவங்க முதலில் பார்க்கும் இடத்தில் அந்த கண்ணாடியை வைக்கணும். வாசப்படிக்கு நேராக வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, சாமி வரும், சாமி கண்ணாடியை பார்த்துட்டு ஏற்கனவே ஒரு சாமி இருக்குது, நாம் எதுக்கு இங்கே அப்படின்னு போயிடும் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. கடவுளுக்கு அந்த விஷயங்கள் கிடையாது. சாமி உள்ளே வரும்போது நம்மளை வரவேற்க நம்மளை போல் ஒருவர் இன்னொருத்தர் இருக்காங்க அப்படின்னு சந்தோஷப்பட்டு இன்னும் அதிகமாக வேகமாக நிறைய சாமிகள், நிறைய தெய்வ சக்திகள் உள்ளே வரும் அப்படின்றது ஒரு கருத்து. இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.